ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கிளைமேட் சேஞ்ச் ஆகுறதுனால நிறைய பேத்துக்கு சளி, இரும்பல், காய்ச்சல் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்துட்டு இருக்கு. வெறும் 5 ரூபாயில நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தி சளி, இரும்பல், காய்ச்சல் பிரச்சனையும் சரி செய்யக்கூடிய ஒரு பொருளை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். 5 ரூபாயில கிடைக்கக்கூடிய எலுமிச்சையோட பெனிஃபிட்ஸ் பத்தி தான் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். கல்லீரல்ல இருந்து தலை முடி வரைக்கும் அவ்வளோ அற்புதங்களை செய்யக்கூடிய இந்த எலுமிச்சையில விட்டமின் சி ரொம்பவே ஹையா இருக்கு. காப்பர், பாஸ்பரஸ், பொட்டாசியம், ஜிங்க், பிளாவனாய்ட்ஸ்னு ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்கு. எலுமிச்சையில ஹை விட்டமின் சி ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிறதுனால ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்களும் எடுத்துக்கலாம், நம்மளோட இதயத்தை ஆரோக்கியமா வச்சுக்குது. ஹை பிபி இருக்கவங்க டெய்லியும் அரை எலுமிச்சு பழம் எடுத்துட்டு வரும்போது அவங்களோட பிபி லெவலை நல்லாவே கண்ட்ரோல் பண்ணும். அது மட்டும் இல்லாம இதுல இருக்கக்கூடிய சத்துக்களான ஹெஸ்பிரேடின், டயோஸ்மின்ற சத்துக்கள் நம்மளோட கொலஸ்ட்ரால் லெவலை நல்லாவே கண்ட்ரோல் பண்ணுது. இந்த கிளைமேட்ல உங்களுக்கு சளி, இரும்பல் பிரச்சனை இருந்தா ஹாட் வாட்டர்ல ஒரு ஹாஃப் லெமன் எடுத்துக்கும் போது சளி, இரும்பல் பிரச்சனை நல்லாவே சரியாகும். அது மட்டும் இல்லாம நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தியும் நல்லாவே ஸ்ட்ராங் ஆகும். இந்த எலுமிச்சையில பெக்டின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான நார்ச்சத்துக்கள் இருக்கு. இது நம்மளோட குடல் பகுதியோட அசைவுகளை சீராக்கி குடல் பகுதியை ஆரோக்கியமா வச்சுக்க ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லாம டெய்லி 1 கிளாஸ் வாட்டரோட லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி குடிக்கும் போது நம்மளோட ஜீரண சக்தியும் அதிகப்படுத்துது. இதுல பெக்டின்ற காம்பவுண்ட் இருக்கிறதுனால வெயிட் லாஸ்க்கும் ஹெல்ப் பண்ணுது. லெமன் ஜூஸ் எடுத்துட்டு வரும்போது பசியை நல்லாவே கண்ட்ரோல் பண்ணுது. அது மட்டும் இல்லாம பல வகையான புற்றுநோய்கள் இருந்து நம்மளை பாதுகாக்குது. இதுல இருக்கக்கூடிய சிட்ரஸ், பிளாவனாய்ட்ஸ் இந்த மாதிரி காம்பவுண்ட்ஸ் நம்மளோட பிரெயின் ஃபங்க்ஷனை இம்ப்ரூவ் பண்ணி எனர்ஜெட்டிக்கான ஒரு ஃபீலை கொடுக்குது. பல் சொத்தை, பல் ஈறுகள்ல வீக்கம், ரத்தம் வடிதல் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாத்துக்குமே லெமன் ஜூஸ் எடுத்துட்டு வரும்போது ஒரு நல்ல ரிசல்ட் இருக்கும். விட்டமின் சி லோ ஆகும்போது ஸ்கர்வின்னு சொல்லக்கூடிய நோய் வரும்னு நம்ம புக்ல எல்லாருமே படிச்சிருப்போம். விட்டமின் சி அதிகமா இருக்கிறதுனால இந்த மாதிரி நோய்கள் நமக்கு வராம பாதுகாக்குது. லெமன் சைஸ்ல சின்ன ஃப்ரூட்டா இருந்தாலுமே இதுல விட்டமின் சி ஹையா இருக்கு. கொலாஜன் உற்பத்தியை அதிகப்படுத்தி நம்மளோட ஸ்கின்னை பிரைட் ஆக்குறது, கிளியர் ஆக்குறது இந்த மாதிரி பல நல்ல விஷயங்களை பண்ணுது. வயசாகிறதுனால வரக்கூடிய ரிங்கிள்ஸ், லைனிங் இது எல்லாத்தையுமே சரி செய்யும். லெமன் நம்ம கண்டினியூவா எடுக்கிறதுனால நம்மளோட ஹைப்பர் டென்ஷன், டிப்ரெஷன் லெவலை நல்லாவே கண்ட்ரோல் பண்ணுது. பிகாஸ் இதுல முக்கியமான சத்துக்களான பொட்டாசியம், பாஸ்பரஸ், ஜிங்க் இந்த மாதிரி மினரல்ஸ் இதுல நிறையவே இருக்கு. லெமன்ல சிட்ரிக் ஆசிட்ஸ் இருக்கிறதுனால யூரின்ல சிட்ரேட் அளவை நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணுது. இதனால கிட்னி ஸ்டோன் வராம பாத்துக்குது. ஆல்ரெடி கிட்னி ஸ்டோன் ப்ராப்ளம் இருக்கிறவங்களும் லெமன் ஜூஸ் எடுத்துட்டு வரலாம். இது ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். த்ரோட் இன்ஃபெக்ஷன் ரெகுலராகவே நிறைய பேத்துக்கு த்ரோட் இன்ஃபெக்ஷன் அடிக்கடி வரும். அவங்க எல்லாருமே லெமன் ஜூஸோட ஹனி கலந்து எடுத்துட்டு வரும்போது நல்ல ரிசல்ட் கிடைக்கும். என்னதான் இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருந்தாலும் அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கூடாது. ஒரு நாளைக்கு ஹாஃப் லெமன் எடுத்துக்கிட்டாவே போதும். அதிகமாக எடுத்துக்கும் போது அசிடிட்டி மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வரலாம். இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.